ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த அப்டேட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சீரியல் வரப்போகுது. எந்த சேனல், என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீ தமிழில் இதயம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து வரப்போகுதுங்க. இந்த சீரியலோட பூஜையுமே போட்டாச்சு. ஸோ அந்த இடத்துல எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் போட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் லீடாக ஜனனி அசோக்குமார் பண்ணுறாங்க. இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிங் கேரக்டராக. மெயின் லீடாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரியல் தான் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க பாசிட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிவ்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அவங்களோட கணவன் கூட சொல்லாமல் ஒரு மெயின் லீட் பண்ணுறது. ஸோ அந்த விஷயம் வந்து நிறைவேறுக்கு. இதயம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ பூஜையுமே போட்டாச்சு, கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரைம் டைமில் நம்ம தெய்வம் தந்த புவை சீரியல் இருக்கு இல்லையா, அந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த சீரியல் வரப்போகுது. பிகாஸ் இந்த சீரியலில் எந்த டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமல் கிரியேஷன்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சீரியலோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் தான். இந்த சீரியல் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சீரியலுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. தெய்வம் தந்த புவை சீரியலை யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.